அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் யூஸிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ பர்சன்டேஜ்னால் விகிதம், ப்ராஃபிட் அப்படின்றது லாபம், லாஸ்னால் வந்து இழப்பு. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ். ஸோ என்ன விற்பனை பண்ணமோ அந்த விலையிலிருந்து, காஸ்ட் ப்ரைஸ்னால் அடக்க விலை, எதை வாங்கணுமோ அந்த விலை, பை காஸ்ட் ப்ரைஸ் விற்பனை விலை கூட 100 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுவே லாஸ் பர்சன்டேஜாக இருந்தால் இந்த ஃபார்முலா அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இந்த காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அது சேமாக தான் வரும். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் லாஸ் பர்சன்டேஜில், அதில் பார்த்தீங்கன்னா இழப்பு விகிதம் வந்து அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை பை விற்பனை விலை இன்ட்டு 100. இது வந்து பேசிக் ஃபார்முலா. இதிலிருந்து சில இதுவெலாம் வந்து நம்ம டெரைவ் பண்ணிப்போம். இப்போ இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து பேசிக் ஃபார்முலா. இதில் இப்போ ரெண்டு சம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்கள், 25 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொம்மையை ஒரு வியாபாரி வாங்கி அதை 30 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுதே இது ஒரு ப்ராஃபிட் லாபம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அதனால் நம்ம இதை என்ன பண்ணலான்னா ஈஸியாக வந்து நம்ம என்ன செய்யலான்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா 25 அப்படின்ற ஒரு பொம்மையை 30 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஆனாலும் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைண்ட் இஸ் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் அப்படி தான் வந்து உங்களுக்கு சில சமயம் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ 25 வந்து 30க்கு விற்கிறாருன்னா ஒரு லாபம்தான். இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ எவ்வளோக்கு விற்பனை செஞ்சாரோ அது, எவ்வளோக்கு அவர் வாங்கினாரோ அது, பை காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின விலை இன்ட்டு 100. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5/25 இன்ட்டு 100. ஸோ இது என்ன ஆகுனா அப்படியே 500/25 அப்படின்னு நம்ம போட்டோம்னா 20%. ஸோ 20% வந்து அவருக்கு லாபம். இப்போ நம்ம ரெண்டாவதாக ஒரு சம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை 9,10,000 ரூபாய்க்கு வந்து ஒருத்தர் விற்கிறாரு ஒரு நிலத்தை. அதில் அவர் இந்த விலைக்கு விற்கும்பொழுது அவருக்கு 30% லாபம் கிடைக்குது. அப்போது அதனுடைய அடக்க விலை என்ன? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நிலத்தை 9,10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து விற்கிறாரு. அவர் விற்கும்போது அவருக்கு லாப விகிதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 30. ஸோ இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே லாப விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களே வந்து லாப விகிதத்தை கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜை அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 30% அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்த காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த அடக்க விலை இருக்குது இல்லைங்களா, அதை நாமே என்ன அசெம் பண்ணியிருக்கோன்னா 100 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். 100 அசியூம் பண்ணிவிட்டு இப்போது செல்லிங் ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது விற்பனை விலை. இப்போ 100 கூட நம்ம அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ண சொல்ல நமக்கு என்ன வரும்னா 130% வரும் செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன செய்யணுன்னா இப்போ இந்த 130% நம்ம இந்த வேல்யூ, இந்த செல்லிங் ப்ரைஸ் இருக்குது இல்லையா, இந்த வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணணும்னா டிவைடட் பை 130 இன்ட்டு 100. ஸோ இது இப்போது ஜீரோஸ் போயிடுச்சுன்னா 9100 இன்ட்டு 100/13, அகைன் 9100 divided by 13. ஸோ இது நம்ம பண்ணும் சொல்லோ 7 times வரும். அப்போது
1 2 3 4 5 ஸோ அவருக்கு 30% லாபம் கிடைக்குது அப்படின்னா 9,10,000 ஒரு நிலத்தை அவர் விற்கும் பொழுது 30% லாபம் கிடைக்குதுன்னா அதில் அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை அப்படின்றது வந்து உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய். இதுதான் இதனுடைய ஆன்சர்.